முடியாது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும். மணிமேகலை குக் வித் கோமலை விட்டு போயிட்டாங்க. இதுதான் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி நியூஸாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அவங்க ஏன் போனாங்கன்றது அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களோட யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ரீசனுக்காக தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனதுக்கான காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓப்பன் டாக்காகவே அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோ இன்னும் பிரியங்கா வந்து இன்னும் போடலை, பட் அது போட்டால் தான் ஃபுல் நியூஸ் என்னன்னு தெரியும். ஆனால் உண்மையிலேயே வந்து பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம். ஆனால் நிறைய இடத்துல அவங்க இவங்களை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்களே இவங்களுக்கு தெரியும், ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கிறதுக்கு. அவங்க இந்த ஷோ விட்டு போனதுக்கு உண்மையாலே பிரியங்கா தான் காரணமா, இல்லை வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இல்லை வந்து சன் டிவியில் ஆரம்பிச்சிருக்க அந்த ஷோ தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டாக் பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மையான நியூஸ் உண்மையாலே அவங்களால தான் இவங்க போனாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீசனாக வந்து இவங்க இந்த ஷோவில் தான் வந்து கோமாளியாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, 4 சீசனாக வந்து கோமாளி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சீசன் வந்து அவங்க ஆங்கராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஆங்கராக பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து இவங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஷோவில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த எனி நேம் ஹியர். ஸோ பட் பர்டிகுலர்லி பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்கள அவங்க டொமினேட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. லைக் வந்து நீங்கள் வந்து நான் அந்த இடத்துல இருந்தால் வேறு மாதிரி பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்து போயிருக்கு. இந்த வீடியோவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு ஷோவில் நடந்த, அதாவது அவங்க ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷோவில் நடந்த ஒரு சீனை வந்து கிளிப்பாக வந்து இங்கே வந்து போட்டு காமிச்சிட்டு இவங்க வந்து செம்மையாக நோ ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க. சி ஒரு ஒரு ஷோவில் வந்து நம்ம எல்லாமே பேச எதுவும் பிளான் பண்ணி பேச மாட்டோம், அந்த டைமுக்கு எதுவும் அந்த கவுண்டருக்காக வந்து பேசியிருப்பாங்க. பட் அதை வந்து பெரிய விஷயமாக வந்து இங்கே போட்டு காமிச்சு அவங்கள செம்மையாக நோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் கிளிப்பில் வந்து அவங்க தாமு சாரை வந்து அவங்க ஏதோ டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக அந்த கிளிப்பின்ஸை வச்சு போட்டு அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க இந்த வீடியோவில். அதுவும் இல்லாமல் அவங்க இதுக்கப்புறம் வந்து இந்த ஷோ ஃபுல்லாகவே டம்மி பீஸ் தான், அவங்க இதுக்கப்புறம் எல்லாமே அவங்களை டம்மின் தான் கூப்பிடணும் அப்படிலாம் வந்து அவர் இவங்களை சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. இதெல்லாம் எந்த இடத்துல நயனும் அவங்க யோசித்தாங்கன்னு தெரில. பட் இதை வந்து விஜய் டிவி அக்செப்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் அவங்க டெலிகாஸ்டும் பண்ணிக்காங்க. இதனால தான் இந்த இது வந்து கண்டினியூ ஆகினே இருந்திருக்கு. நிறைய இடத்துல வந்து நான் இருந்தால் நல்லா பண்ணியிருப்போம், இவங்க வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு நாங்கள் இருந்தால் இந்த இந்த வந்து எல்லாருமே வந்து பெருமையாக பேசியிருப்போம், நீங்கள் வந்து உங்களை ஸ்டார்னு சொல்லிக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய கிளிப்பின்ஸ் வந்து மாற்றி இவங்க பேசி அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாதான், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஷோ விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஷோ தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அவங்க வெளியே போன ஷோ அதுதான் 5 ஷோக்கு மேலே அவங்க வந்து அந்த ஷோலேயே இல்லை. வெளியே போயிட்டு அவங்க வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்காங்க, நான் வெளியே வந்துட்டேன், ரீசன் வந்து இதுதான். இது மட்டும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அனிதா சம்பத்லாம் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் பாவனா வந்து வெளியே போயிருக்கதா வந்து இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. பட் பாவனை வெளியே போனதுக்கு வந்து இது ரீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாவனாவே வந்து ஓப்பன் டாக் வந்து மேல் ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்மே இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஷோக்கு பார்ட்டிசிபென்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டு அங்கே போய் நான் ஆங்கரும் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா மற்றவங்க யாரும் வளரவே முடியாது. இது அவங்களுக்கு 4 வருஷம் கழித்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அவங்க பிடிச்சிட்டு மேலே வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் அவன் டாமினேட் பண்ணி உனக்கு பண்ணவே தெரியல, உனக்கு எதுவுமே வரல, இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி பண்ணணும் தெரியுமா, அது எப்படி ஷோ பண்ணணும் தெரியுமா, எப்படி ஷோ கேஸ் பண்ணணும் தெரியுமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப டிமோட்டிவேட் ஆவாங்க, அவங்களால அடுத்த நிலைமைக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் அந்த இடத்துல வந்து பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க, அவங்கள போய் டம்மி பீஸ் சொன்னீங்கன்னா அவங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது. ஏன்னா 15 பேருக்கு இடத்துல வந்து அவங்கள மட்டும் நீங்கள் வந்து டம்மி பீஸ்னு சொல்லும் போது அதில் எத்தனை பேருமே சிரிக்கிறாங்க, அதில் யார் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு விதத்தில் இவங்க எல்லாமே சொல்கிறது உண்மையாக இருக்குமென்னு சொல்லிட்டு அதில் சில பேருக்கு டவுட் கூட வரலாம். லைக் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் தான் பாவனை வெளியே போயிட்டாங்க, ஜாக்டின் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள வந்து எங்கே போனாங்கன்னே தெரில, சங்கீதான் ஒருத்தவங்க தான் அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில, ஈரோடு மகேஷ் அவரையும் காணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆங்கர் நன்கி வந்தவங்க இப்போதைக்கு நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் எல்லாருமே வந்து பிரியங்கா தான் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் இன்னும் ஓப்பன் டாக் கொடுக்கல. பட் டாக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பாவனா வந்து இப்போ ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை இல்லை எனக்கு வந்து கெரியர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, நான் வெளியே வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு வந்து நான் வந்து வேலை தேடினு போயிட்டேன், அதுவைஸ் இவங்களாம் எனக்கு ரீசன் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அனிதா சம்பத் வந்து எஸ் இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, பட் யாருமே ப்ராப்பராக வந்து கொடுக்கல. பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க மணிமேகலைக்கு, தான் பிரியங்கா சைடு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக போய் முடியும்னு சொல்லிட்டு எண்டில் தான்